வணக்கம் அன்பு நண்பர்களே, மகளிருக்கு 1000 ரூபாய், எனக்கு ஏற்பட்ட பெரும் சோகம். என்ன இது, என்ன பேச போறேன் அப்படின்னு தானே பார்க்க போறீங்க. எனக்கு உண்மையிலே ஏற்பட்ட ஒரு பெரிய சோகத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேச போறேன். தமிழக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய்ங்கிற ஒரு உன்னதமான திட்டம் தான் அது. அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க, 3 மிக முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது உண்மையிலே ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். தமிழகம் முழுவதும் 1 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கறதா திமுக அரசு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும், வீட்டுல கனரக வாகனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, குடும்பத்துல அவங்க குடும்ப தலைவியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பாங்க, வயது 21க்கு மேல இருக்கணும், இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வீட்டுல யாரும் IT மாதிரியான எதுவும் கட்டியிருக்க கூடாது, ஒரு கனரக வாகனங்கள் இல்லாத குடும்பமாகவும் இருக்கணும், அந்த வீட்டுல மின்சார கட்டணம் ஒரு ஆண்டுக்கே சேர்த்து 3600 யூனிட்டுக்கு மேல கூடியிருக்க கூடாது. இதெல்லாம் இருக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பா பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டிருந்தேன், அது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி முத முதல்ல நான் ஒரு வீடியோ எப்ப வெளியிட்டேன்னா, எங்க வீட்டுல உள்ளூர்ல எங்க அம்மா ஃபார்ம் வாங்கி வச்சிருந்தாங்க, அந்த படிவத்தை பார்த்தேன், அந்த படிவத்தை நான் தான் நிரப்பினேன். அந்த படிவத்தை நிரப்பின ஒண்ணுதான் எனக்கு தோணுச்சு, பலருக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்குமே, இதை ஏன் நம்ம ஒரு வீடியோவா பண்ணி போடக்கூடாது, அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் என்னுடைய முதல் வீடியோவை நான் எடுத்திருந்தேன். இந்த நேரத்துல இன்னொன்னையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன், உங்கள பல பேரும் அந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு என்ன ரொம்பவே ஊக்குவிச்சீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒவ்வொருத்தர் கேட்ட சந்தேகங்களுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கமும் சொல்லியிருந்தேன். அதுல சில பேர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு தகவல் தெரியுது, உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு 13 ஆண்டுகள் தீவிரமான ஜேர்னலிஸ்டா செயல்பட்டு இருக்கேன், கடந்த 13 ஆண்டுகளா இதழியல் பணியில தான் இருக்கேன். இப்பதான் அண்மையில என்னோட ஒரு யூடியூப் தளமா இந்த தளத்தையும் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு இயல்பாவே எனக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய மிக நெருக்கத்தை பயன்படுத்தி தான் சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எடுத்து நான் உங்க முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த நிலையில தான் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு பலரும் எனக்கு நல்ல ஆதரவையும் கொடுத்தீங்க. இதுல ரொம்ப உச்சமா முத முதல்ல நான் போட்ட வீடியோவான அந்த எப்படி அதை ஃபார்மை ஃபில்லப் பண்றது, மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது எப்படி அப்படிங்கக்கூடிய வீடியோவை முத முதல்ல நான் ரொம்ப யதார்த்தமா தான் போட்டேன். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது செம வைரல் ஆகி 11 லட்சம் பேருக்கும் அதிகமான பேர் நீங்க பாத்துருந்தீங்க. இந்த நிலையில தான் எனக்கு அதுல ஒரு சோகம் ஏற்பட்டுச்சு. அது என்ன சோகம்னா, யூடியூப் தளத்துல இருந்து திடீர்னு எனக்கு ஒரு மெயில் வந்திருந்துச்சு. அந்த மெயில என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, உங்களுடைய அந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவை நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல இருந்த மானிட்டைசேஷன் சொல்லுவோம், வருமானம் வருவதற்கான வாய்ப்பு, அதையும் அவங்க வந்து நீக்கிட்டாங்க. காரணம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்பதான் நான் அந்த மெயில முழுசா படிச்சேன். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த நினைவூட்ட விரும்புறேன். நான் அந்த படிவத்தை உங்கள்கிட்ட எல்லாம் காட்டி எப்படி ஃபில் பண்ணணும்னு காட்டுறப்ப, நான் ஒரு டீடைலிங்கா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஆதார் கார்டு என்ன அந்த எல்லாமே நிரப்பியிருந்த படிவத்தை நான் அப்படியே காட்டியிருந்தேன். எங்க என்னுடைய அம்மாவினுடைய விண்ணப்ப படிவம் தான் அது. எங்க அம்மா தான் செல்வி. அந்த படிவத்துல அந்த பெயரை தான் காட்டியிருந்தேன். எங்க அம்மாவினுடைய பெயரை காட்டியிருந்தேன். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆதார் அட்டை என்ன காட்டியிருந்தேன், எங்க அம்மாவினுடைய ஆதார் அட்டை என்ன காட்டியிருந்தேன், எங்க வீட்டினுடைய ரேஷன் கார்டு என்ன காட்டியிருந்தேன், இதே மாதிரி எங்க அம்மாவினுடைய வங்கி கணக்கு விவரங்களை காட்டியிருந்தேன். இந்த வீடியோ 11 லட்சம் வியூஸும் போயிருச்சு. இந்த நிலையில தான் யூடியூப்ல இருந்து அந்த மெயில என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, தனிப்பட்ட நபருடைய வங்கி கணக்கு விவரங்கள், ஆதார் எண்ணு அப்படியான ஒரு தனி பெண்ணினுடைய அல்லது தனி நபரினுடைய எல்லா விஷயங்களையும், பொருளாதார கிரிட்டீரியாக்கு கீழே வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. சோ இந்த வீடியோ உங்களால நீக்கப்படுது யூடியூப்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க 11 லட்சம் பேர் பாத்துட்டீங்க. பார்த்த பல பேரும் அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுங்கிற விதத்தை நான் சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க நாங்களும் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு இதை பார்த்தோம், எங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணேன், என் நண்பர்களுக்கு கொடுத்தேன், நிறைய யூடியூப் லிங்க் இந்த லிங்க் ஷேர் பண்ணேன் அப்படின்னு பல பேர் பேசுனீங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவை நான் முத முதல்ல போட்ட உடனேயே சில நண்பர்கள் எனக்கு அழைச்சிருந்தாங்க. ஒன்னு கபிலன் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அழைச்சிருந்தாரு, அதே மாதிரி விக்னேஸ்வர சுப்பையான ஒரு நண்பர் பேசினாரு, ராஜு பரத்னு ஒரு மிக ஒரு மீம்ஸ் பேஜ்கள் எல்லாம் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த நண்பன் ஒருத்தன் அழைச்சிருந்தான். எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அப்படி நம்பரையே காட்டி பேசியிருக்க, அவங்க வந்து யூடியூப்போட அல்காரிதம், யூடியூப் விதிகளை கூட அப்ப நினைக்கல, நிறைய தொந்தரவு வரும்,
டவுட் ஃபார்ம் ஃபில் பண்றவங்களாம் அந்த நம்பருக்கு அடிப்பாங்களே, எப்படி சமாளிப்பேன், இந்த நம்பரை காட்டாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களுடைய கோணத்தில் நின்று நான் அந்த பெருசாக எதுக்கலை. உண்மையிலே சில ஃபோன்களும் வந்துச்சு, எங்கள் அம்மா நம்பருக்கு தொடர்ச்சியாக அழைப்புகளும் வந்துச்சு. நான் அந்த அழைப்புகளை கூட எடுத்து பதில் சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த நிலையில தான் யூடியூப் தளத்துலேருந்து வந்த மெயிலில் இப்படி தனிப்பட்ட ஒருவருடைய வங்கி கணக்கு வரும், ஆதார் எண், அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், இப்படி எல்லா தரவுகளும் நீங்கள் கொடுத்துருக்கறனால இந்த வீடியோவை பர்டிகுலராக அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது எப்படி, மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது எப்படி அப்படிங்கிற பேரில் நான் வெளியிட்ட வீடியோவை யூடியூப் தளத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கியிருக்கிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தானே இந்த வாழ்க்கையில், எதுவுமே நம்ம வரும்போதே எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டோமா. வருகிற பொழுது நம்ம படிச்சுட்டு வரது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா, தாய் வயிற்றுலேருந்து வரும்போது அழுவோம். அந்த அழுகிறது வந்து இயல்பாகவே இறைவனுடைய படைப்பு. ஒரு குழந்தை பிறக்கிற போது அழுகலைனா அதை போய் நரம்பியல் சோதனை பண்ணணுங்குது மருத்துவ உலகம். ஸோ ஒரு குழந்தை வருகிற பொழுது கற்றுட்டு வர்றதே அது இறைவனுடைய சித்தமாக அமைந்திருப்பதே என்னன்னா அழுகிறது மட்டும்தான். ஸோ நம்மளும் யூடியூப் தளத்துக்கு புதுசு, ஒன்று ஒன்றா கற்றுக்கிறதா. பொதுவாக யூடியூப் தளத்தில் பல்வேறு விஷயங்களில் ஸ்ட்ரைக் வரும்பாங்க, காப்பி ரைட் ஸ்ட்ரைக்கும்பாங்க. நான் பேசுறது எல்லாமே ஓன் கண்டென்ட் தான், மனசுக்கு என்ன தோணுதோ அதை பேசுறேன். ஸோ இங்கே காப்பி ரைட்டுக்கு வழியே கிடையாது. இதே மாதிரி சேனலுக்கு சில ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கங்கிறாங்க, அது வன்முறையை தூண்டுற விதமாக பேசினா கொடுப்பாங்கங்கிறாங்க, அதுக்கும் இதில் வழி கிடையாது. ஸோ இந்த விதத்தில் இது இந்த வகைமைக்குள்ளே வராத ஒரு இதுதான் இது. இருந்தாலும் மனதுக்கு லேசாக ஒரு சங்கடத்தையும் இது தந்திருப்பது இது சின்ன சங்கடம் தான் இது. இதிலிருந்து நான் உடனடியாக மீண்டுட்டேன், இப்போ கூட இந்த வீடியோ போட்டேன். எனக்கு இதைத்தான இன்னொரு சங்கடம் இருக்கு. மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் வீடியோ தான் பலரும் விரும்பி பார்க்குறீங்க. அதை தாண்டி ஹியூமானிட்டிக்காக மனிதத்தன்மையோட பல வீடியோக்களை எடுத்துகிட்டு வந்து போடுறேன். அது மாதிரி பல நல்ல தகவல்களை கொண்டு வரேன். எல்லாத்தையும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரியான நல்ல காணொலிகளை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட என் சொந்த புராணம், சோக புராணம் கிடையாது. இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது, நாளைக்கு நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கூட இந்த விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷனோட இருங்க. யாருடைய வங்கி கணக்கு வரங்களையோ, ஆதார் எண் தகவல்களையோ, அல்லது ஒரு ஈவன் ஒரு மொபைல் நம்பரையோ பகிர்றதுக்கு கூட யூடியூப் அனுமதிக்கலை. அதை நண்பர்கள்ட்ட, நெருங்கின நண்பர்கள்ட்ட பேசும்போது 10 லட்சம் வியூஸுக்கு மேலே உங்களுக்கு போயிட்டதுனால அது வந்து ஒரு அது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் வீடியோவை ரிவ்யூ பண்ணாங்க. இப்படி பல வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல லட்சக்கணக்கில் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிவ்யூ பண்ணுறப்ப தான் இந்த சிக்கல் உங்களுக்கு வந்து மாட்டியிருக்கீங்க அப்படின்னாங்க. நல்ல விஷயம்தான். நம்ம இந்த இயல்பு நிலையில் ஒரு தொடங்கிய சில மாதங்களிலேயே நம்ம இப்படி ஒரு பிரச்சனையை சந்திப்பதும் அதிலிருந்து மீண்டு வருவதும் வந்து உண்மையிலே நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.